தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதியினுடைய வாக்காளர் பெருமக்களே, உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் பேரொருள் பொழியப்படட்டும் என்று பிரார்த்தித்து தொடங்குகின்றேன். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி மற்றும் புதிய தமிழகம் ஆகிய கட்சிகளை உள்ளடக்கிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணியினுடைய வேட்பாளராக மரியாதைக்குரிய சகோதரர் டி.ஆர். பாலு அவர்கள் போட்டியிடுகிறார்கள். சமீபத்தில் நான் உத்தரப்பிரதேசத்திற்கு சென்றிருந்தேன். எங்களுடைய மயிலாடுதுறை வேட்பாளர் சகோதரர் ஹைதரலி அவர்களுடன் சென்றிருந்தோம். அப்போது லக்னோவிலிருந்து ராம்பூருக்கு செல்ல வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. இந்த இரண்டு நகரங்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய தூரம் சுமார் 320 கிலோமீட்டர். இந்த 320 கிலோமீட்டரை தமிழகத்தில் நாம் மகிழ்வுந்தில் சாலை வழியாக செல்ல வேண்டும் என்றால் அதிகபட்சமாக 5 மணி நேரம் தான் பிடிக்கும். ஆனால் லக்னோவிலிருந்து இந்தியாவினுடைய மிகப்பெரிய மாநிலம் உத்தரப்பிரதேசம், அதனுடைய தலைநகரம் லக்னோ, அங்கிருந்து நாங்கள் ராம்பூர் செல்வதற்கு எங்களுடைய மகிழ்வுந்து ஓட்டுநர் அந்த சாலையினுடைய நிலைமையின் காரணமாக எடுத்துக்கொண்ட நேரம் 8-9 மணி நேரம். இதை நான் ஏன் இங்கே சொல்கின்றேன் என்றால், அப்போதுதான் எங்களுக்கு சென்ற முறை தரை வழி போக்குவரத்து துறை அமைச்சராக அன்பு சகோதரர் டி.ஆர். பாலு அவர்கள் இருந்த அந்த நினைவு வந்தது. காரணம், அவர் அந்த துறையினுடைய அமைச்சராக இருந்தபோது தமிழகத்தினுடைய பல்வேறு முக்கிய நகரங்களை இணைக்கக்கூடிய 4 வழி பாதை வருவதற்கு பெரிதும் காரணமாக இருந்தவர் டி.ஆர். பாலு அவர்கள் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. நாங்கள் சென்ற பாதைதான் அஸ்ஸாமிலிருந்து வேறு பல வட மாநிலங்களிலிருந்து டெல்லிக்கு செல்லக்கூடிய நெடுஞ்சாலை. அந்த நெடுஞ்சாலை தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராம ஊராட்சியினுடைய சாலை போன்று மிக மோசமாக இருந்தது. அங்கே தேசிய நெடுஞ்சாலை என்று சொல்கிறார்கள். ஆக தமிழகத்திலே இந்த போக்குவரத்துக்கான சாலை வசதிகள் ஏற்படுவதற்கு அருமை சகோதரர் டி.ஆர். பாலு அவர்களுடைய பங்களிப்பு மகத்தானது. அதுபோன்று அவர் இந்த முறை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற குழு தலைவராக, அதேபோல ரயில்வே துறையினுடைய நிலைக்குழு தலைவராக இருந்து ஏராளமான ரயில்கள் குறிப்பாக தஞ்சை மாவட்டம் வருவதற்கு காரணமாக இருந்திருக்கிறார்கள். நானும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் அவரிடம் பல கோரிக்கைகள் வைக்கப்பட்டு அவற்றில் சில நிறைவேற்றியும் தந்திருக்கின்றார்கள் என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். திராவிட சிந்தனையில் ஆழமான பிடித்தமுள்ளவர், சமூக நீதியிலே மிகவும் அக்கறை கொண்டவர். அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக தஞ்சை நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிட்டு அவர் நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும். அவருடைய வெற்றியின் காரணமாக நிச்சயமாக தஞ்சை மட்டுமல்ல தமிழகமே வளம் சேர்க்கக்கூடிய அளவுக்கு நிலைமை நிச்சயமாக மேலடையும். எனவே வருகின்ற ஏப்ரல் 24ஆம் தேதி நடைபெறக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலிலே தஞ்சை நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிடக்கூடிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணியினுடைய வேட்பாளர் அருமை சகோதரர் டி.ஆர். பாலு அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்குமாறு மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மறவாதீர்கள், உதயசூரியன்.